அபாய அளவை தாண்டி உருக்கும் ஆல்பின் பனிப்பாறைகளால் ஏற்படும் பாதிப்புகள் என்ன? இன்றைய இந்த பகுதியில் விளக்குகிறார் காயத்ரி. ஆல்பைன் பனிப்பாறைகள் அழிவின் பிடிவில் சிக்கிக் கொண்டிருப்பதாக அறிவியலாளர்கள் தொடர்ந்து நமக்கு வலியுறுத்துறாங்க. பனிப்பாறைகள் இவ்வளவு அதீதமாக உருகுவதற்கு என்ன காரணம், இதனுடைய பாதிப்பு என்னவாக இருக்கும் அப்படிங்கறத பார்த்தோம்னா, அதுக்கு நம்ம முதல்ல ஆல்பைன் பனிப்பாறைகள் பத்தின சிறப்புகளை நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த பனிப்பாறைகள் அப்படிங்கிறது நூற்றாண்டாக உருவான ஒரு விஷயம், ரொம்ப காலங்கள் அதற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கும். அதே மாதிரி இந்த பகுதியில் பார்த்தோம்னா ஆண்டுதோறும் பனிப்பொழிவு இருக்கக்கூடிய ஒரு இடமாக இருக்கிறது. மலைகளால் முழுக்க சூழப்பட்டிருக்கிறதுனால இந்த இடத்துல சர்க்கியூ போன்ற ஒரு அமைப்பு இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த சர்க்கியூ என்ன பண்ணும் அப்படின்னா, பனிப்பாறைகள் மேலே ஒரு குவிப்பு வேகத்தை கொடுத்து அது உருகாம தடுக்கக்கூடிய ஒரு நடவடிக்கையை செய்யும். இதனாலதான் அங்க இருக்கக்கூடிய பனிப்பாறைகள் உருகாம இருக்கு. உருகாம இருக்குங்கிறது உண்மை கிடையாது, அளவு அப்படிங்கிறது அதீதமா இருக்கு அப்படிங்கிறது தான் இங்க கவனிக்க வேண்டிய விஷயம். அதே மாதிரி ஆல்பைன் தெரிஞ்சவங்களுக்கு கண்டிப்பா அது இயற்கை எழில் கொஞ்சம் கூடிய ஒரு இடம் அப்படின்னு தெரியும். அதனாலதான் நிறைய மலையேற்றம் செய்யக்கூடிய சுற்றுலா பயணிகள் அந்த பகுதியை தேர்ந்தெடுக்கிறாங்க. படப்பிடிப்புகள் அதிகமா அந்த இடத்துல நடக்கிறது அப்படிங்கறதையும் நம்மளால பார்க்க முடிகிறது. சரி, பாதிப்புகளாக என்னென்ன இருக்கும்னு நம்ம பார்த்தோம்னா, ஆல்ப்ஸினுடைய ரோன் பாறை அப்படிங்கிறது இருக்கக்கூடிய பனிப்பாறைகள்லேயே ரொம்ப பெரிய நீளமான பனிப்பாறையாகவும் அழகான பனிப்பாறையாகவும் அது இருக்கு. அது கடுமையான ஒரு பாதிப்பை சந்தித்திருக்கிறது கடந்த ஓராண்டுல. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஆல்ஸ்டிச் பனிப்பாறையில ஆல்ப்ஸுங்கிறது மிக நீளமான ஆழமான பகுதியாக இருக்கிறது. ஸோ இந்த இடத்துல இருந்து பனிகள் இவ்வளவு வேகமாக உருகிறதுக்கு காரணம் அப்படிங்கிறதே மனிதனால ஏற்படுத்தப்பட்ட பருவநிலை மாற்றம் அப்படிங்கிறத விஞ்ஞானிகள் முன்வைக்கிறாங்க. அதனுடைய தாக்கத்தினாலதான் இவ்வளவு பெரிய பாதிப்பு இருக்கிறது. அது மட்டும் இல்லாம 2022 கோடை காலத்துல இந்த மாற்றத்தின் அளவு அப்படிங்கிறது திகைப்பை ஏற்படுத்தக்கூடியதாக இருந்தது அப்படிங்கறத சொல்றாங்க. அதாவது 70 ஆண்டுகள்ல இல்லாத ஒரு பாதிப்பு. ஆஸ்திரிய பனிப்பாறைகள் வந்து முழுமையான பாதிப்புக்கு உள்ளாகக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டிருந்தது அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கையும் வந்து விஞ்ஞானிகள் முன்வைக்கிறாங்க. இங்கிலாந்தோட சில பகுதிகளில் இதே காலகட்டத்தில் வெப்பநிலை அப்படிங்கிறது 40 டிகிரி செல்சியஸை எட்டி இருந்ததும் அந்த நேரத்தில் வெப்பத்திலிருந்து ஏற்படுத்தக்கூடிய விளைவுகளாலையும் இது போன்ற பாதிப்புகள் அதிகமாக இருந்தது அப்படிங்கிறதும் விஞ்ஞானிகள் முன்வைக்கிற மிக முக்கியமான காரணம். அதே மாதிரி இந்த அழிவை குறைக்கிறதுக்கான முயற்சியை இப்போ உடனடியாக எடுக்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறதுனால ஸ்விஸ் குழுவினர் அதை தொடர்ந்து கண்காணிக்கிறாங்க. அதற்கான முயற்சின்னு பார்த்தோம்னா, ஸ்விஸ்ஸினுடைய ஃபெடரல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி அப்படிங்கிற டீம்லேருந்து சயின்டிஸ்டும் அங்கே இருக்கக்கூடிய தொழில்நுட்ப வல்லுநர்களும் இந்த பனிப்பாறைகள் குறித்த கண்காணிப்பில் தீவிரமாக ஈடுபட்டிருக்காங்க. இந்த பனிகள் உருகிறத தவிர்க்கிறதுக்கான நடவடிக்கைகளாக பார்த்தோம் அப்படின்னா, அதனுடைய சுருங்கும் அளவை எவ்வளவு இருக்கு, எப்படி தடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக அளவீட்டு கருவி மூலமா தொடர்ந்து மதிப்பிட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம கோடை வெப்பத்திலிருந்து பாதுகாக்கிறதுக்கான முயற்சியா பனிக்கட்டிகளை போர்வை கொண்டு மூடுறது, மலை மேல இருக்கக்கூடிய பனிப்பாறைகளை வெள்ளை அட்டைகளால வந்து மூடி வைத்து பாதுகாப்பது, அதே மாதிரி ஏரியில் மிதந்து வரக்கூடிய பனிக்கட்டிகளை பாதுகாத்து அது குறித்த ஆராய்ச்சியை செய்வது அப்படிங்கிற நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கிறது. பெரும்பாலும் உருகி வரக்கூடிய இந்த பனிப்பாறைகளுடைய நீரை பாதுகாக்கிறது அப்படிங்கிறது தான் இப்போ இருக்கக்கூடிய ஒரு சாதகமான விஷயமாக பார்க்கப்படுகிறது. அதனால நீர்நிலைகள் ஏற்கனவே நிரம்பி இருக்கக்கூடிய சூழல்ல அதனுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டிய ஒரு நிலைமைக்கும் ஆராய்ச்சியாளர்கள் தள்ளப்பட்டிருக்காங்க. கடந்த ஆண்டுல மட்டும் பார்த்தோம்னா 6% அளவிற்கு சுவிஸ் பாறைகள் உருகி இருக்கு அப்படிங்கிற அபாய செய்தியை அறிவியலாளர்கள் குறிப்பிடுறாங்க. பொதுவா 2% பனிப்பாறைகள் உருகினாலே அது தீவிரம் அதிதீவிர பாதிப்புன்னு கணக்கிடப்பட்டிருக்கு. அப்ப 6% இது போன்ற பாதிப்பை கொடுக்கும்ங்கிறத வரக்கூடிய ஆண்டுகளில் தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அது மட்டும் இல்லாம இந்த பாதிப்புகள் தொடர்ந்து இருந்துச்சுன்னா அந்த பகுதியில் மட்டும் இல்லாம பல இடங்கள்ல பனிச்சரிவு ஏற்படும். இருக்கக்கூடிய நிலம் வந்து பனியோடைய அந்த நிலம் ரெண்டாக துண்டா பிளவுபட்டு அதுல இருக்கக்கூடிய பாக்டீரியல் பாதிப்பு இது போன்ற தொடர் பாதிப்புகள் அப்படிங்கிறது நிறைய இருக்கும். கடந்த 2003 மட்டும் பனிப்பாறைகள் அதி தீவிரமா உருகி இருக்கு அப்படிங்கிற ஒரு தரவு விஞ்ஞானிகள் முன்வைப்பதோடு மட்டுமல்லாம சுவிட்சர்லாந்து முழுக்க இந்த பனிப்பாறைகளுடைய உருகின 3.8% அதிர்ச்சி தகவலையும் சொல்றாங்க. சரி, இந்த உருகக்கூடிய நீரை என்ன மாதிரியான பயன்பாட்டுக்கு எடுத்துட்டு போகக்கூடிய நடவடிக்கைன்னு பார்த்தோம்னா, மின்சாரத்துக்கு பயன்படுத்துறாங்க. 93 விழுக்காடு நீர் நாட்டை விட்டு வெளியேறாமல் பாதுகாப்பு அணைகள் மூலமாக அது தடுக்கப்படுகிறது. வறட்சி காலங்களில் அந்த நீரை கொண்டு ஈடு செய்யக்கூடிய முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறாங்க. ஆனாலும் இது ஒரு ஆரோக்கியமான போக்கு அல்ல, இருக்கக்கூடிய நீரை பயன்படுத்துவதற்கான போக்கு அப்படிங்கிறதும் அறிவியலாளர்கள் முன்வைக்கக்கூடிய கருத்து. அதே மாதிரி இன்னொரு அதிர்ச்சிகரமான செய்தி என்ன அப்படின்னா, பல பனிப்பாறைகள் ஒரு தலைமுறைக்குள்ளாகவே அழிந்துவிடும் இந்த பகுதியில் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இது கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஏன்னா மனிதனால் ஏற்படக்கூடிய காலநிலை மாற்றங்களை உடனடியாக தவிர்த்தால் மட்டுமே இயற்கை வளங்களை நம்மளால மீட்டெடுக்க முடியுங்கிறதுல மாற்று கருத்தில்லை.